ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நடுத்தர வர்க்கங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஹேட்ச்பேக் வகை கார்களில் மிகப்பெரிய பிரீமியம் செக்மெண்ட் போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பலேனோ. பலேனோ ஹேட்ச்பேக் கார் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் கார்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஒரு 3 வருஷத்தில் விற்று தீர்த்துருக்கு. மக்கள்கிட்ட அப்படி பலேனோ கார் லான்ச் பண்ணி 2015, இன்னைக்கு 2020. இந்த 2015 2020 அதோடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட ரொம்பவே பலேனோ அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டில் நம்பர் 1 கார் ஆயிடுச்சு. ஸோ இதோடைய வளர்ச்சியில் யார் கண் வச்சான்னு தெரியல. முதல்ல கண் உறுத்துனது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ. டொயோட்டோவில் கிளான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்டர் பலேனோவுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ, என்ன லென்த் இருக்கோ, என்ன டிசைன்ஸ் இருக்கோ அத்தனையும் அப்படியே ஒரு செராக்ஸ் டொயோட்டோ கிளான்ஸ் ஆகும். டொயோட்டோ கிளான்ஸா இதுதான் பலேனோவுக்கு நேரடி போட்டியாளர்களா அப்படின்னு பார்த்தீங்க. மறைமுகமாக இன்னும் சில கார்கள்லாம் இருக்கு. பலேனோவுடைய டோட்டல் டிசைன்ஸ் அப்படியே காப்பி பண்ணலாட்டியும் அந்த காருடைய ஹைட்டு, லென்த்து, அகலம், வித்து இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் i20 அந்த காரையும் சொல்லலாம், டாட்டா அல்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை சொல்லலாம். இது இல்லாமல் புதுசாக ஹோண்டா HRV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேட்ச்பேக் காரை லான்ச் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலேனோ காருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகப்பெரிய போட்டியாளர்கள். இருந்தாலும் பலேனோ வந்து மக்கள்கிட்ட சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் பலேனோவுக்கு நேரடி போட்டியாளர் அப்படின்னா டொயோட்டோ கிளான்ஸா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் i20, அதுக்கடுத்து டாட்டா அல்ட்ரோஸ், அதுக்கடுத்து புதுசாக எல்லாரையும் அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட்டில் காலி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஹோண்டா. ஹோண்டாவில் HRV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பலேனோவை வந்து இமிட்டேட் பண்ணி தான் இருக்குது. மிகப்பெரிய டஃப் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 5 காருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்னவா இருக்கும், இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இதோடைய டிசைன்ஸ்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், இது இல்லாமல் நான் வந்து இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் நார்மலாக ஹேட்ச்பேக்கில் 3 லட்சம் ரூபாயிலேருந்து 6 லட்சம் ரூபா வரைக்கும் நடுத்தர வர்க்க கார்கள்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இந்த நடுத்தர வர்க்கங்கள்லேயும் ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்கிறது கார் தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய கார். அதை எப்படி உங்கள்கிட்ட விலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குகிற மக்களுக்கு முன்னாடி 10 to 20,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குகிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. 10 to 20,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குகிறாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறது 1 லட்சம் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா இது 95,000 சேல்ஸ் ஆகும். கொஞ்சமான டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதுபோல தான் இந்த 6 லேருந்து 12 லட்சம் ரூபாய்க்கில் வாங்குகிற ஹேட்ச்பேக் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகுறது பலேனோ. இந்த பலேனோவுக்கு அடுத்து டொயோட்டா கிளான்ஸா, அதுக்கடுத்து i20, டாட்டா அல்ட்ரஸ், வரப்போகிற HRV, ஹோண்டா. இந்த 6 லேருந்து 12 லட்சம் ரூபாய்க்கில் என்னென்ன வேரியன்ஸ்லாம் இன்ஜின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின்ஸ் இருக்குது, பெட்ரோல் இன்ஜின்ஸ் இருக்குது. டொயோட்டா கிளான்ஸாவில் ஒன்லி பெட்ரோல் இன்ஜின், மாருதி சுசுகி பலேனோவில் டீசல் இன்ஜினும் இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. இப்போதைக்கு இருக்கிற செக்மெண்டில் பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான். மற்ற எல்லா கம்பெனிலையும் பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் ரெண்டுமே வருது. இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்னால உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கும். பார்க்கிங் சென்சார், ரியர் சென்சார், ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் சென்சார்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஹேட்ச்பேக் அப்படியில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து எல்லா வசதிகளையும் அனுபவிச்சிட முடியும். ஏசியிலேருந்து டபுள் டோர் ஏசி, டபுள் ஏர் பேக், பவர் விண்டோ, கூலண்ட் பாக்ஸு, யூஎஸ்பி அடாப்டரு, ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிளட்லெஸ் பிரேக் பெடலு, இப்படி ஓரளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் ஒரு காரில் என்னென்ன இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையும் கவர் பண்ணியிருக்காங்க இந்த 5 கார்லேயும். ஸோ இந்த காருடைய 5 கார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 6 லேருந்து 12 லட்சம் ரூபாங்கும் போது நீங்கள் ஓரளவுக்கு எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கார்லாம் என்ன ஒரே லெவலில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கார் வந்து டோட்டல் நீளம் வந்து 13 அடிக்கும் அகலம் வந்து 6 அடிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலாக மில்லிமீட்டரில் சொல்ல போனால் வந்து 3995 நீளம், 1775 அகலம் மில்லிமீட்டர். ஸோ நான் உங்களுக்கு அடிக்கணக்கில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் அடிக்கணக்கில் சொன்னேன். மில்லிமீட்டர்லையும் சொல்லலாம், மில்லிமீட்டரில் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடியான ஏபிஎஸ் பிரேக்கு, ஏர்பேக், மெமரி சீட்டடு, இப்படி வந்து எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த காரில் இருக்குது. இப்படிப்பட்ட காருக்கு இவ்வளவு விதமான கம்பெனிஸ் வந்து போட்டி போடுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காருடைய மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் தான். மாருதி சுசுகியில் ஏகப்பட்ட கார்ஸை வந்து இன்னைக்கு நம்ம ரோட்டில் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு 10 கார் போகுது அப்படின்னா அதில் 7 கார் மாருதி சுசுகி தான். ஏன் அப்படின்னா அது அவங்க முழுக்க முழுக்க நடுத்தர வர்க்கங்களுக்கும் மிடில் கிளாஸ் அதாவது ஓரளவுக்கு வசதியானவங்களுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதும் அப்படின்னா எல்லாருக்குமே பெருசாக வந்து ஒரு ஆச்சரியப்படலை யாருமே. ஆனால் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பலேனோ அப்படிங்கிற ஒரு காரை லான்ச் பண்ண அடுத்த வருஷமே சேல்ஸ் கிராப்பில் அப்படி மேலே போய்கிட்டே இருக்கும். கிராப் வந்து கீழே இறங்காது அந்தளவுக்கு அதோடைய சேல்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது யாருக்கு உறுத்துச்சோ இல்லையோ, டொயோட்டா காரனுக்கு நல்லா உறுத்துச்சு. அதனால தான் அவன் போட்டான் பலேனோ கிளான்ஸான நேரடி செராக்ஸ். இதை தவிர்த்த மறைமுகமான போட்டியாளர்கள் தான் டாட்டா ஹோண்டாலாம். பட் ஹுண்டாய், டொயோட்டா, டாட்டா, ஹோண்டா இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த செக்மெண்ட்ல அவங்களும் கார் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்டையும் இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட மாடல், இவ்வளோ பெரிய சக்சஸான மாடல் ஏன் மக்கள்கிட்ட இப்படி நிலச்சி நிற்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டிசைன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், இதோடைய கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 19 25 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், இன்ஜின் சிசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 சிசி. இன்ஜின் கெப்பாசிட்டியும் ரொம்ப லெவல்லாம் பெருசுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த கார் அதாவது பலேனோவுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெர்சிடிஸ் பென்ஸ் தான். மெர்சிடிஸ் பென்ஸில் இந்த மாதிரியான ஒரு கார் ஹேட்ச்பேக்கில் இருக்கிட்ட அதே காரை பலேனோவில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் 6-11 லட்சம் ரூபாய்க்குல கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பலேனுடைய வெற்றி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்து, டோட்டலாக இந்தியாவுடைய கார் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டையே தலைகளாக போட்டு மக்கள்கிட்ட நீங்கள் 10 பேரில் 8 பேர் கார் வாங்கணும் அப்படின்னா பலேனோ தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பட்ஜெட், இஎம்ஐ இந்த பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அடுத்த காரை மூவ் பண்ணுவாங்களே தவிர மேக்ஸிமம் பலேனோ தான். பலேனோவுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா டொயோட்டோ கிளான்ஸாவை சொல்லலாம். எனக்கு டொயோட்டோ கிளான்ஸாவும் தேவையில்லை, மாருதி சுசுகியும் தேவையில்லை அப்படின்னா i20 கன்சிடர் பண்ணலாம். i20 எனக்குலாம் வேணாம், ப்ரைஸும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டாட்டாவை முழுசாக நம்பலாம். டாட்டாவோட காரை நீங்கள் பார்த்து, இது உண்மைக்குமே வந்து பெரிய ப்ரீமியம் செக்மெண்ட் கார் மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு டிசைன்ஸை டாட்டாலாம் உருவாக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. பயங்கரமான டிசைன்ஸ், பயங்கரமான கார்ஸ் மாடல்ஸ்லாம் டாட்டாவில் இறங்கியிருக்கு. ஆனால் எப்போவுமே டாட்டா வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், பட் லாங் டைமாக சக்ஸஸில் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இண்டிகா ரொம்ப ஸ்லோவாக தான் கார் சேல்ஸ் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இண்டிகா கார் ஒன்று இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. மோட்டார் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சீப்பாக கொடுக்கறது கார் ஐட்டத்தில் டாட்டா தான். இது வேணும் அப்படின்னா ஹோண்டாவில் HR-V புதுசாக லான்ச் ஆக போகுது. என்னுடைய வீடியோ நீங்கள் வரையில் கூட மேக்ஸிமம் லான்ச் ஆகிடலாம். ஓகே நண்பர்கள், இந்த செக்மெண்ட்டில், இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இப்படி இவ்வளோ கார்ஸ் இருந்தோம், இந்த கார்ஸுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ வாண்டட் இருக்கு? இது இல்லாமல் பலேனோக்கு ஏன் வாண்டட் இருக்கு அப்படின்னா, இது 5-seated அதாவது 5 பேர் வரைக்கும் தாராளமாக பயணம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பேக்ஸில் வந்து 3 பேர் நல்லா ஃப்ரீயாக உட்கார முடியும். ஃப்ரண்டில் 2 பக்கெட் சீட்டு, ஸோ ஃப்ரண்டில் 2 ஏர்பேக். ஃபேமிலி பட்ஜெட் கார், லக்ஸரியாக உணரக்கூடிய ஒரு கார், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு லாங் டிரைவ் போகணும்னாலும் ஒரு அலுப்பு தெரியாத ஒரு கார், ரொம்ப சைலண்டான கார். இது பலேனோவுக்கு மட்டும் சொல்லலை, கிளான்ஸாவுக்கும் சொல்கிறேன், டாட்டா அல்ட்ராஸாவுக்கும் சொல்கிறேன், i20 சொல்கிறேன், புது பரப்புற கார் HR-V-க்கும் சொல்கிறேன். ஓகே நண்பர்கள், வருங்காலத்தில் என்னென்ன கார்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஹேட்ச்பேக்கில் ஒரு நல்ல நிரந்தரமான காராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவை உங்களுக்கு நான் விதைச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் இதுவரைக்கும் நம்ம சொன்ன தகவல்கள்லாம் பூர்த்தியாக இருந்துச்சா, உங்களுக்கு நான் என்ன தகவலை சொல்ல தவறிட்டேன், உங்களுக்கு என்ன தகவல் தேவை போன்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி வெளியில் சொல்லுங்கள், நம்ம சேனலுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் வெறும் கார் ரிவ்யூ மட்டும் கிடையாது, மொபைல் ரிவ்யூவும் பண்ணுறோம், வ்ளாகிங் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் எடிட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக தேவை. நன்றி, வணக்கம்.